Today we are going to see standard fourth science term 3 lesson 1 or environment part 1 introduction Environment is everything that is around us. There are two types of environment. There are physical environment and biological environment. Physical environment includes all non-living non things like land, water and air.

சம் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்பர்ட்டேஷன் அனிமல்ஸ் வந்து லைக் கவு பஃபலோ கோட் இதெல்லாம் நம்மளுக்கு மில்கு தருது அது மட்டும் இல்லாமல் சம் அனிமல்ஸ் வந்து டிரான்ஸ்பர்ட்டேஷனுக்கு யூஸாக இருக்குது தீஸ் அனிமல்ஸ் ஆர் ரைஸ் இன் ஃபார்ம்ஸ் இந்த அனிமல்ஸ்லாம் எங்கே வளர்க்கப்படுது அப்படின்னா ஃபார்ம்ஸில் இன் தீஸ் லெசன் வி வில் லேர்ன் அபவுட் டெய்ரி ஃபார்ம்ஸ் போல்ட்ரி ஆப்ரகல்ச்சர் மெனியர்ஸ் அண்ட் வெமிகம்போஸ்ட் இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா டெய்ரி ஃபார்ம்ஸ் போல்ட்ரி அப்படின்னா கோழி ஆப்கல்ச்சர் அப்படின்னா தேனி வளர்ப்பு அடுத்தது வந்து மெனியர்ஸ் அப்படின்னா இயற்கை உரங்கள் அண்ட் தென் வெம்மி கம்போஸ்ட் அப்படின்னா மண்புழு உரம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் க்ரோயிங் க்ராப்ஸ் அண்ட் ரைசிங் லைஃப் ஸ்டாக் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லைஃப் ஸ்டாக் அப்படின்னா கால்நடைகள் கால்நடைகளை வளர்க்குறதோ க்ராப்ஸையும் வளர்க்குற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ஃபார்மிங் இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு பார்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டு ப்ரொவைட் ஃபுட் ஃபைபர் வுட்ஸ் அண்ட் மெடிக்கல் பிளான்ஸ் டு சஸ்டைன் அண்ட் என்ஹான்ஸ் லைஃப் இங்கே ப்ரீடிங் அப்படின்னா இனப்பெருக்க வளர்ப்பு என்ஹான்ஸ் அப்படின்னா மேம்படுத்த மனிதனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக லேண்டை கல்டிவேஷன் பண்ணுறதும் அனிமலை வளர்க்குறதும் ஃபுட்டுக்காக ஃபைபருக்காக வுட்டு அண்டு மெடிக்கல் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற பிளான்ஸு வந்து வளர்க்குறதும் தான் அக்ரிகல்ச்சர் பட் ஃபார்மிங் இஸ் த மோர் ப்ராஃபிட்டபிள் தென் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரை விட ஃபார்மிங் வந்து நிறைய லாபம் தரக்கூடியது ஸோ இட் ஈஸ் டன் ஆன் எ கமர்ஷியல்ஸ் பர்பஸ் அதனால் கமர்ஷியல் ஸ்கேல் ஸோ அதனால தான் வந்து வணிக ரீதியாக இதை செய்கிறாங்க அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் வித் ஃபீல்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் தட் இஸ் டிவோட்டட் ப்ரைமர்லி டு க்ரோயிங் கிராப்ஸ் ஆர் ரைசிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஆர் போத் ஆஸ் எ பிஸ்னஸ் இஸ் கால்டு ஃபார்ம் அதாவது கால்நடைகளை வளர்க்கறதுக்காகவும் இல்லைனா வந்து கிராப்ஸை வந்து வளர்க்குறதுக்காகவும் இல்லை ரெண்டுமே வந்து செய்யறதுக்காக லேண்டாகவும் அண்ட் தென் பில்டிங்ஸையும் உள்ளடக்கிய அந்த நிலப்பரப்பை தான் வந்து ஃபார்முன்னு சொல்கிறாங்க லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸ் க்ரோ ஒன் ஆர் டூ மேஜர் கிராப்ஸ் ஆர் அனிமல்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸில் வந்து ஏதாவது ஒரு டைப் ஆஃப் க்ராப்ஸ் இருக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸை தான் அங்கே வளர்ப்பாங்க மிடில் சைஸ் அண்டு ஸ்மால் சைஸ் ஃபார்ம்ஸு க்ரோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆனால் மிடில் சைஸில் இருக்கிறையும் ஃபார்ம்ஸ்லேயும் ஸ்மால் சைஸில் இருக்கிற ஃபார்ம்ஸ்லேயும் வந்து நிறைய டைப் ஆஃப் கிராப்ஸ் இருக்கும் அண்டு நிறைய டைப் ஆஃப்

டெரி ஃபார்மிங் பால் பண்ணை பால் பண்ணை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரில் ஒன்று இந்த பால் பண்ணையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் கறப்பாங்க கரந்த பாலில் இருந்து சீஸு பட்டர் கேர்டு இது எல்லாமே உற்பத்தி செய்வாங்க ஹை ஹை மில்க் ப்ரொடியூசிங் கவுஸ் அலாங் வித் bulls and oxen are raised in commercial dairy ஃபார்ம்ஸ் இதில் இந்த ஃபார்ம்ல வந்து என்னென்னலாம் வளர்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப பால் தரக்கூடிய கவுஸு அதனோட புல்ஸு oxen எல்லாமே வளர்ப்பாங்க அதர் அனிமல்ஸ் in these ஃபார்ம்ஸ் include கோட்ஸ் ஷீப் அண்ட் கேமல்ஸ் அதாவது பால் தரக்கூடிய கவுஸை மட்டும் வளர்க்காம அதனோட கோட்ஸு ஷீப்பு அண்ட் கேமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்க டிஸ்டிக் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் இன் ஹொசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த பிக்கஸ்ட் கேட்டில் ஃபார்ம் இன் ஏசியா டோட்டல் ஏரியா ஆஃப் திஸ் ஃபார்ம் இஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் ஏக்கர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற கிருஷ்ணகிரி டிஸ்டிக்டில் இருக்கிற ஒசூர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து டிஸ்டிக் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் இருக்குது இதுதான் வந்து ஏசியாலே பிக்கெஸ்டு கேட்டில் ஃபார்ம் இதனோட டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் ஏக்கர்ஸ் நெக்ஸ்ட்டு கேட்டில் பிரிட்ஸ் கால்நடை இனங்கள் இன் இந்தியா தெர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் கேட்டில் பிரிட்ஸ் இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டைப் ஆஃப் கால்நடை இனங்கள் வந்து இருக்குது தெர் ஆர் டொமெஸ்டிகேட்டட் ஃபார் மில்க் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மெனி அதர் நீட்ஸ் மில்க்குக்காகவும் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்குக்காகவும் ட்ரான்ஸ்ப்டேஷனுக்காகவும் அண்ட் தென் மெனி அதர் நீட்ஸுக்காகவும் இதை வளர்க்கப்படுது கிர் சகிவால் ரெட் சிந்தி காங்கேயம் அண்ட் ஆண்கோல் ஆர் சம் ஆஃப் த கேட்டில் ப்ரீட்ஸ் ஃபவுண்டின் இந்தியா இந்தியாவில் இருக்கிற சில வகை இன கால்நடை இனங்களோட நேம் வந்து கிர் சகிவால் ரெட் சிந்தி காங்கேயம் அண்ட் ஆன்கோல்

நெக்ஸ்ட் வந்து டேபிள் காலம் கேட்டில் பிரீட் ஸ்டேட்ஸ் கிர் கிர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் சகிவால் பஞ்சாப் ஹரியானா உத்திரப்பிரதேஷ் ரெட் சிந்தி ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது மால்வி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் நாகாரி வந்து ஹரியானா உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் காங்கேயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு ஆண்கோல் வந்து பிரதேஷ் ஓகே கேட்டில் ப்ரீடோட நேமு அண்ட் தென் எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் பாருங்க இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன் த வேர்ல்டு ஹோல்டிங் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மில்லியன் இ வேர்ல்டுலேயே வந்து இந்தியாவில்தான் நிறைய கால்நடைகள் வந்து வளர்க்கப்படுது எவ்வளோ அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் மில்லியன் கால்நடைகள் வந்து இந்தியாவில் இருக்குது In டூ our country housed the second largest number of cattle in the world with 175 million. 2008, ஹண்ட்ரட் கணக்குப்படி ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் கால்நடைகளுடன் இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்துச்சு ஒன் மில்லியன் அப்படின்னா டென் லேக் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் அனிமல்ஸ் பஃப்லோஸ் ஆர் ஆல்சோ டொமெஸ்டிகேட்டட் இன் இந்தியா இந்தியாவில் வந்து கவ்வு கோட்டு ஷீப்பு அது மட்டும் வளர்க்கப்படாமல் பஃபலோஸும் இந்தியாவில் வளர்க்கப்பட்டது ஆர் செவன் பஃலோ ப்ரீட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் வந்து செவன் டைப் ஆஃப் பஃலோ இனங்கள் வந்து இருந்தது பஃலோஸ் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் மில்க் தென் கவுஸ் கவு மில்க்கோட பஃபலோஸ் மில் பஃபலோ வந்து நிறையா மில்க் வந்து கொடுத்தது ஆல்சோ பஃபலோ மில்க் ஹேஸ் மோர் நியூட்ரியன்ஸ் தென் கவுஸ் மில்க் கவ்வ மில்க்கை விட நிறையா நியூட்ரிஷன்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பஃபலோ மில்கில் இருக்கும் முரா ஜாப்ரபாடி பாதாவரி அண்டு ஸ்ருதி ஆர் த பஃபலோ ப்ரீட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கிற சில வகை பஃலோட இனங்களோட நேம் என்னென்னா முரா ஜாப்ரபாடி பாதாவரி அண்டு ஸ்ருதி இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் பஃபலோ மில்க் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு வேர்ல்டுலே வந்து தான் நிறைய பஃப்லோ மில்க் வந்து உற்பத்தி செய்யப்படுது சம் ஆஃப் த பஃலோ ஃப்ரீட்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் கண்ட்ரி ஆர் கிவன் இன் த ட டேபிள் எந்தெந்த ஸ்டேட்டில் இந்தியாவில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் பஃபலோ எந்தெந்த பஃலோ இருக்குது அப்படிங்கிறத கீழே டேபிளில் பார்க்கலாம் இது பாருங்கள் இமேஜு ஜாப்ரபாடு ஸ்ருதி நாக்புரி முட்ரா பாதாவரி மெக்சனா ஓகே பாருங்கள் பஃலோ பிரீட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் முரா வந்து பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேஷில் இருக்குது பாதாவரி வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல இருக்குது ஜாப்ராபாடி வந்து குஜராத்தில் இருக்குது ஸ்ருதி வந்து ராஜஸ்தான் குஜராத்தில் இருக்குது மேக்சனா வந்து குஜராத்தில் இருக்குது நாக்பூரி வந்து சென்ட்ரல் அண்டு சவுத் இந்தியாவில் இருக்குது நிலி ரவி பஞ்சாப் ஹரியானாவில் இருக்குது ஓகே பாருங்கள் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இண்டியா வாஸ் லான்ச் இன் நைன்டீன் செவன்டீஸ் டு மேக் இண்டியா செல்ஃப் டிபெண்ட் இன் மில்க் ப்ரொடக்ஷன் அதாவது பால் உற்பத்தியில் தனித்து நிற்கணும் மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கிறதுக்காக நைன்டீன் செவன்டிஸ் அப்போது இந்தியாவில் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் வந்து லான்ச் ஆச்சு இதனால் வேர்ல்டுலேயே வந்து அதிக அளவு மில்க் உற்பத்தி செய்யும் நாடாக வந்து இந்தியா முன்னேறி இருக்குது டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அதாவது ஒயிட் ரெவல்யூஷனோட தந்தை யார் வர்கீஸ் குரியன் த ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபீடிங் கேட்டில் நீட் நியூட்ரிஷஸ் ஃபீட் இன் ஆர்டர் டு பி ஹெல்த்தி அண்ட் டு ப்ரொடியூஸ் ஹை மில்க் ஈல்டு கேட்டிலுக்கு வந்து சத்தான உணவு வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கேட்டில் ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளுக்கு நிறையா மில்கை வந்து கொடுக்கும் த கேட்டில் ஃபீட் இன்க்ளூட்ஸ் ரஃபர்ஜ் அண்ட் கான்சென்ட்ரேட்ஸ் த ரஃபர்ஜ் கண்டெய்ன்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஃபர்டர் ஹே ஸ்ட்ரா சைலஜ் அதாவது கால்நடைக்கு வந்து நார்ச்சத்து அதிக அளவு கொடுக்கணும் அதோட கால்நடை தீவனம் வைக்கோல் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் இதெல்லாமே வந்து கொடுக்கணும்

நெக்ஸ்ட் வந்து டிசீசஸ் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அண்ட் ஆந்த்ராக்ஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் டிசீசஸ் ஃபவுண்ட் அமாங் கேட்டில் ஃபுட் மவுத் டிசீசஸ் வரும் வரும் ஆந்த்ராக்ஸ் வரும் இதுதான் வந்து கால்நடைக்கு வர ஒரு காமன் டிசீஸ் மெயின்டைனிங் ப்ராப்பர் சானிடேஷன் ஈஸ் நெசசரி டு ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் தீஸ் டிசீசஸ் இந்த டிசீசஸை ஸ்டாப் பண்ணணும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா கரெக்டாக கால்நடை இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் நிறையா டிசீசஸ் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக டைமுக்கு வந்து தடுப்பூசி போடணும் வெட்னரி மெடிசன் டீல்ஸ் வித் த ப்ரவென்ஷன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் டிசார்டர் அண்ட் இன்ஜுரி ஃபார் டொமஸ்டிக் அண்ட் நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இப்போது கால்நடைக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அது என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஜுரி இருந்தால் அதை பார்க்குறதுக்கும் வெட்டினரி டாக்டர் மூலமாக நம்ம அணுகலாம் யூசஸ் கேட்டில் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் ஏ நம்பர் ஆஃப் வேஸ் சம் ஆஃப் தெம் ஆர் லிஸ்டட் பிலோ கேட்டில் வந்து நமக்கு பல வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது என்ன சில இது பார்க்கலாம் வி கெட் மில்க் ஃப்ரம் cows. Cows milk contains எசென்ஷியல் மினரல்ஸ் நீடட் ஃபார் அஸ் கவு கிட்டே இருந்து மில்கு அந்த milkல நமக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இருக்குது பில்லக்ஸ் are used to blow land, harvest and thrash crops. அதாவது எருதுகள் வந்து லேண்டை உழுவறதுக்கும் அறுவடை செய்யவும் போர் போடவும் யூஸ் ஆகுது போர் அடிக்கவும் கேட்டில் ஆர் எம்ப்ளாய்டு இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்திற்கு வந்து கால்நடைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேட்டில் டங்க் ஈஸ் யூஸ்ட் ஆஸ் மெனியர்ஸ் இட் ஈஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஃபியூல் அண்ட் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் பயோகேஸ் கேட்டில் டங்க் நம்ம ஆட்டோட சாணம் வந்து இயற்கை உரமாக பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூலாகவும் எரிபொருளாகவும் யூஸ் ஆகுது பஞ்சகவ்யா ஈஸ் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிஷன் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் டு கண்ட்ரோல் பெஸ்ட் அண்ட் ஃபங்கி இட் ஈஸ் ஏ மிக்ஷர் ஆஃப் டங்க் அண்டு யூரின் ஆஃப் கவு ஃப்ரெஷ் மில்க் கர்டு ஜாக்ரி அண்ட் கீ பஞ்சகவியா அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் மதி மெடிஷன் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காகவும் பூஞ்சைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இதை அடிப்பாங்க இது என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாணம் கவ்வோட யூரின்னு ஃப்ரெஷ் மில்க்கு கேடு ஜாகிரி அண்டு கீயை வந்து யூஸ் பண்ணுவாங்க லெதர் குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் கேட்டில் ஹைட்ஸ் கால்நடைகளோட தோளில் இருந்து லெதர் லெதர் திங்ஸ் வந்து செய்வாங்க லைக் பர்ஸு அப்புறமேருந்து செப்பல் இதெல்லாம் செய்வாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்